சென்னை மாதவரம் மஞ்சம்பாக்கம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட டேங்கர் லாரியை கடத்தி சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்து 9 பேர் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தலைமறைவாக உள்ள ஒருவரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கியில் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ள பாவக்காய் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வங்கிக் கடன் வாங்கி பாவக்காய் பயிரிடப்பட்ட நிலையில் கடும் மழை மற்றும் காற்றின் மூலம் பாவக்காய் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தங்களது நிலையை கருத்தில் கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை வழிவகுக்க கேரள அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவை மாநகராட்சி ஊழியர்கள் நடத்தினர். மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு இலவச அரசு பேருந்து சேவையை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். பின்னர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். தங்கள் கல்லூரிக்கு இலவசமாக இரண்டு வேளைகளிலும் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 14 நூல்களை எழுதிய சூபி கவிஞர் பீரப்பாவின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நிகழ்ச்சியில் தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் குடும்பத்தோடு பங்கேற்றனர். கஜா புயல் பாதிப்பால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான புளிய மரங்கள் வேருடன் சாய்ந்தன. இதனையடுத்து இந்த ஆண்டு புலி காய்ப்பு சரிவர இல்லை என சாலையோர புளிய மர ஒப்பந்ததாரர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை 1 கிலோ புளிக்கு 1500 ரூபாய் வரை விலை கிடைத்த நிலையில் தற்போது 650 ரூபாய் வரை விலை கேட்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புயல் பாதிப்பால் சொத்தை புலியும் அதிக அளவில் காணப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். போன வருஷம் வந்து விலைவாசி கூட குறைச்சிச்சு, இந்த தடவை விலைவாசி கம்மியாக இருக்குது, ஆணிக்காய் வேற எக்கச்சக்கமாக இருக்குது, ரேட்டு கூட போட்டுட்ருக்குறோம், அதனால தடவை என்னதான் செய்யணும்னு தெரியல. இலங்கையில் மட்டக்களப்பு முரக்கோட்டான் சேனை ராணுவ முகாமினை அகற்றி முகாமிற்குள் உள்ள பள்ளிக்கூட கட்டடத்தை மீட்டுத்தர கோரி ராணுவ முகாமிற்கு முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முரக்கோட்டான் சேனை மற்றும் தேவபுரம் கிராம சமூக அமைப்புகளின் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன், கொரளைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர்களான கமலேஸ்வரன், குணசேகரன், சுதர்ஷன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.